இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து டாடா நியூ அப்ளிகேஷனில் வந்து பர்சனல் லோனுக்கு எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது, இதை பற்றி ஒரு வீடியோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, டாடா நியூ அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்சனல் லோன் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த பர்சனல் லோனுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த அப்ளிகேஷனோட டவுன்லோட் லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க இன்ஸ்டால் பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்துட்டு இதில் எப்படி நம்ம லோனுக்கு வந்து அப்ளை பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் வந்து என்னோடய டாடா நியூ அப்ளிகேஷனை வந்துட்டு லாகின் பண்ணுறேன். ஸோ லாகின் பண்ணதுமே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபினான்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷன் மூலமாக தான் நம்ம வந்து கிரெடிட் கார்டுக்காக இருந்தாலும் சரி, இல்லை லோனுக்காக இருந்தாலும் சரி, இல்லை வந்து குயிக் இஎம்ஐ கார்டுக்கு அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து இது மூலமாக தான் அப்ளை பண்ணணும். ஸோ இந்த ஆப்ஷன் நம்ம ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இதில் வந்து பர்சனல் லோன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அடுத்தது உங்களுக்கு இது மாதிரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த அப்ளிகேஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகபட்சமாக நீங்கள் வந்து 10 lakh வரைக்கும் நீங்கள் வந்து பர்சனல் லோன் வந்து வாங்கிக்க முடியும். அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 10.49% பர் ஆனுவல் அப்படிங்கிற மாதிரியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் உங்களோட சிபில் ஸ்கோரை பொறுத்து இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேரி ஆகலாம். ஸோ நம்ம வந்து இப்போ அப்ளை பண்ணுவோம், நமக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வருது இதை பற்றின டீட்டெயிலை இப்போ வந்து லைவாகவே வந்து பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அப்படி கீழே வந்து ஸ்கோரல் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு இந்த லோனை பற்றின டீட்டெயில் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே ஒருக்க ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ ரீட் பண்ணிட்டு கீழே வந்துட்டு அப்ளை நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து உங்களோட பான் கார்டு நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. உங்களோட பான் கார்டில் உங்களோட டேட் ஆஃப் பர்த் எப்படி இருக்கோ அதே மாதிரி டேட்டு, மந்த்து, இயர் இதை வந்து என்டர் பண்ணிவிட்டு, உங்களோட பான் கார்டில் உங்களோட நேம் எப்படி இருக்கோ அதையும் என்டர் பண்ணிவிட்டு, உங்களோட பின்கோடு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டில் இருக்கிற பின்கோடை தான் என்டர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு ரொம்பவே ரூரல் ஏரியா, அதாவது வில்லேஜ் இந்த மாதிரி ஏரியாவில் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு இந்த லோன் வந்து அப்ரூவல் ஆகாமல் போகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. மெயின் சிட்டிகளில் இருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக அப்ரூவலும் ஆகும். ஸோ இந்த டீட்டெயில் எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு இதில் உங்களோட பின்கோடு மறக்காமல் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டிக் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதையும் வந்து டிக் பண்ணி விட்டுட்டு வெரிஃபை அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. இப்போ நான் வந்து என்னோடய டீட்டெயிலை ஃபில் பண்ணி வெரிஃபை கொடுத்துட்டேன். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இப்போ எனக்கு வந்து பேன் வந்து வெரிஃபைட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் உங்களோட ஜெண்டர் வந்து கேட்பாங்க, ஜெண்டரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை தொடர்ந்து உங்களோட பர்சனல் இமெயில் ஐடி கேட்பாங்க, உங்களோட பர்சனல் இமெயில் ஐடி என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து சேலரிடா இல்லை செல்ஃப் எம்ப்ளாயா அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் சேலரிட் அப்படின்னா சேலரிடா செலக்ட் பண்ணிக்கோங்க, செல்ஃப் எம்ப்ளாய்னா செல்ஃப் எம்ப்ளாயை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சேலரிட் அப்படின்னு கொடுத்துருந்தீங்கன்னா உங்களோட கம்பெனி நேம் வந்து கேட்பாங்க, கம்பெனி நேம் என்டர் பண்ணிவிட்டு கம்பெனி இமெயில் ஐடி கேட்பாங்க. ஸோ இதில் வந்து உங்களோட அனதர் ஒன் இமெயில் ஐடி, வேறு ஏதாவது ஒரு இமெயில் ஐடி வச்சுருப்பீங்களா அதை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அதை என்டர் பண்ணிவிட்டு இதில் ஒரு டிக் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதையும் டிக் பண்ணி விட்டுட்டு நவ் யுவர் ஆஃபர் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து என்னோடய டீட்டெயில் எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டேன். ஃபில் பண்ணிவிட்டு நவ் யுவர் ஆஃபர் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி டைமிங் வந்து ஓடும். ஸோ இந்த டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட சிபில் ஸ்கோரை வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு போதுமான அளவு சிபில் ஸ்கோர் இருந்து உங்களுக்கு லோன் வாங்க எலிஜிபிலிட்டி இருந்தது அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த லோன் வந்து அப்ரூவல் ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத வந்து ஷோ பண்ணுவாங்க. உங்களுக்கு ஒரு வேளை எலிஜிபிலிட்டி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து இந்த இடத்துலேயே வந்து ரிஜெக்டட் ஆயிரும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல சிபில் ஸ்கோர் இருந்தது அப்படின்னா உங்களோட சிபில் ஸ்கோரை டிபெண்ட் பண்ணி உங்களுக்கான எலிஜிபிலிட்டி அமௌண்ட்டை உங்களுக்கு இது மாதிரி வந்து ஷோ பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்னா இந்த ஸ்டெப்பில் ரிஜெக்டட் ஆயிரும். ஸோ இப்போ எனக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 60,000 ரூபாய் லோன் வந்து அப்ரூவல் ஆயிருக்கு. ஸோ இதுக்கான அதிகபட்ச ரீபேமெண்ட் டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24 மந்த் வந்து கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு ஃபிசிக்கல் டாக்குமெண்ட்டும் கொடுக்கணும் அப்படின்னா அவசியம் கிடையாது. அட்ராக்டிவான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து பிடிக்கிறாங்க அப்படிங்கிறத பின்னாடி உங்களுக்கு டீப்பாகவே வந்து டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து 60,000 ரூபாய் லோன் அப்ரூவல் ஆயிருச்சு. இப்போ வந்து கீழே கொடுத்துருக்கிற நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிருங்க. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்ததுமே இந்த லோனை பற்றின டீட்டெயில் எல்லாமே அடுத்தது நமக்கு வந்து ஷோ பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அப்ரூவல் ஆயிருக்கிற அமௌண்ட் வந்து 60,000 ரூபாய். ஸோ அதிகபட்சமாக ரீபேமெண்ட் டைமிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் டைமிங் இங்கே வந்து சூஸ் பண்ணி வச்சிருக்கோம், 24 மந்த் வந்துட்டு. ஸோ 24 மந்த் நம்ம வந்து சூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ப்ராசஸிங் ஃபீ வந்து பார்த்திங்க அப்படின்னா 1,200 ரூபாய் ப்ராசஸிங் ஃபீ வந்து பிடிக்கிறாங்க. அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பர் இயருக்கு வந்துட்டு 26% வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு இஎம்ஐ வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது மந்த்லி உங்களோட இஎம்ஐ வந்து பார்த்திங்க அப்படின்னா 3,232 ரூபாய் நீங்கள் வந்து பே பண்ணணும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 24 மாதத்துக்கு நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து 60,000 ரூபாய் லோன் தேவையில்லை அப்படின்னா இந்த ஸ்கோரல் ஆப்ஷனை நீங்கள் ஸ்கோரல் பண்ணி நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து கம்மி பண்ணிக்கலாம். குறைஞ்சபட்சம் 40,000 ரூபாய், அதிகபட்சம் 60,000 ரூபாய் வரைக்கும் நம்ம வந்து எடுக்க முடியும். ஸோ 40,000 ரூபாய்க்கு கீழே நம்மளால் எடுக்க முடியாது. அதே மாதிரி வந்து குறைஞ்சபட்ச இஎம்ஐ வந்து பார்த்திங்க அப்படின்னா
ஆறு மாதத்துலேருந்து அதிகபட்சமாக 24 மாதத்துக்குள்ளே நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி அட்ஜஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து இன்னுமே வந்து கம்மியாகும். ஸோ நீங்கள் கம்மியான ரீபேமெண்ட் டைமிங் வந்து எடுக்கும்போது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து இன்னும் கம்மியாகும். ஸோ உங்களுக்கு எத்தனை மாதத்தில் ரீபேமெண்ட் வந்து பண்ண முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி இதில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் டு கேஒய்சி அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. இதுக்கான ஃபுல் கேஒய்சி நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ இந்த பணத்தை நம்ம இன்ஸ்டண்டாக நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். இப்போ கண்டினியூ டு கேஒய்சி அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேஒய்சியை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ரெண்டு விதமான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டன்ட் ஆன்லைன் ஆதார் வெரிஃபிகேஷன், அனதர் ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் டாக்குமெண்ட் வந்து நம்ம வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதாவது இந்த ரெண்டில் நீங்கள் எதை வேணாலும் சூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து டாக்குமெண்ட் பிக்கப் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கலாக உங்களுக்கு டாடா நியூவில் இருந்துட்டு ஒரு எக்ஸிக்யூட்டிவ் உங்கள் வீட்டு அட்ரஸ்க்கு வந்துட்டு உங்ககிட்ட வந்து ஆதார் கார்டு பேன் கார்டு வந்து ஃபிசிக்கலாக வாங்கிட்டு போவாங்க. இதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆதார் கார்டை ஆன்லைனில் வெரிஃபை பண்ணி அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நீங்கள் வந்து இசைன் வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆன்லைன்லேயே ஃபுல் ப்ராசஸும் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைன்லேயே நான்ச்சு கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்ஸ்டண்டாக அந்த அமௌண்ட் வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆயிடும். ஸோ நீங்கள் வந்துட்டு இதில் எப்போவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டன்ட் ஆன்லைன் ஆதார் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்துட்டு இன்ஸ்டன்ட் ஆன்லைன் ஆதார் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணியிருக்கேன். இதை செலக்ட் பண்ணிங்கன்னா ரெண்டு நிமிஷத்தில் வெரிஃபிகேஷன் வந்து முடிச்சிடலாம். இதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே கொடுத்துருக்கிற நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட ஆதார் கார்டை வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக உங்களோட ஆதார் வெப்சைட்டுக்கு ரீடைரக்ட் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் நம்பர் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உங்களோட ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. இந்த கேப்சா கூட இந்த இடத்துல என்டர் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் சென்ட் ஓடிபி கொடுத்ததுமே அடுத்தது உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிப் கோடு வந்து என்டர் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இந்த சிப் கோடு என்டர் பண்ண சொல்கிற இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4-digit நம்பர் என்டர் பண்ணணும். இதுக்கு வந்து 1234 அப்படின்னு மட்டும் என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு சென்ட் பண்ணுவாங்கல்ல, சோ அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிருங்க. நீங்க டவுன்லோட் கொடுத்ததுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா மறுபடியும் உங்களுக்கு கங்கிராஜுலேஷன் யுவர் ஆதார் சிப் ஃபைல் ஹேஸ் பின் டவுன்லோடட் அப்படின்னு வரும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் 4-digit பாஸ்வேர்டு என்டர் பண்ணணும். ஸோ இதுக்கு தான் நம்ம இதுக்கு முன்னாடி வந்து 1234 அப்படிங்கிற 4-digit நம்பரை என்டர் பண்ணோம். அதே 4-digit நம்பரை இந்த இடத்துல என்டர் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராக்ட் கேஒய்சி டேட்டா அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணதுமே நம்மளோட ஆதார் கார்டு கேஒய்சி வந்து வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட்டட் ஆயிரும். இதுக்கப்புறம் பேங்க் வெரிஃபிகேஷன், இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் மெயினில் கொடுத்துருக்கிற ஒரு சில பேங்கில் நீங்கள் டேரெக்டாக சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இல்லாத பேங்க் வந்துட்டு அதர் பேங்க் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் இதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட பேங்கோட ஐஎஃப்எஸ்சி கோடு, உங்களுக்கு ஐஎஃப்எஸ்சி கோடு தெரியும் அப்படின்னா டேரெக்டாக என்டர் பண்ணிக்கலாம், இல்லைனா சர்ச் ஆப்ஷனில் போய் சர்ச் பண்ணி கூட நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர், அதே பேங்க் அக்கௌண்ட் நம்பரை ரீஎன்டர் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே ரீஎன்டர் பண்ணி சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஒரு 1 ரூபி சென்ட் பண்ணுவாங்க வெரிஃபிகேஷன் பர்பஸ்க்கு. ஸோ அந்த 1 ரூபி சக்ஸஸ்ஃபுல்லாக கிரெடிட்டட் ஆயிருச்சு அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட் வெரிஃபைட் ஆயிரும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான்ச் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி நம்ம பழைய வீடியோஸில் வந்துட்டு லோன் வீடியோஸில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் நான்ச் வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக ரெண்டு விதமான ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, ஒன்று நெட் பேங்கிங், அனதர் ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெபிட் கார்டு. ஸோ இதில் வந்து டெபிட் கார்டை வந்து சூஸ் பண்ணிவிட்டு உங்களோட பேங்க் இப்போ நம்ம வெரிஃபை பண்ணோம்ல அந்த பேங்கில் கொடுத்த ஏடிஎம் கார்டோட நம்பர், எக்ஸ்பரி மந்த், எக்ஸ்பரி இயர், அப்புறம் சிவிவி நம்பர், நெக்ஸ்ட் நீங்கள் வந்து ஏடிஎம்ல பணம் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய நம்பர், ஸோ இதை எல்லாத்தையுமே என்டர் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நான்ச் வந்து கம்ப்ளீட்டட் ஆயிரும். ஸோ இதுக்கப்புறம் இந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் ஒருவேளை நீங்கள் கட்ட முடியலன்னா ஆட்டோ டெபிட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் மேனுவலாக பே பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அந்த டைமிங்க்கு முன்னாடி பே பண்ண நினச்சிங்கன்னா மேனுவலாக பே பண்ணலாம். ஸோ நீங்கள் அந்த டைமிங்கை கிராஸ் பண்ணும்போது உங்கள் அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஆட்டோ டெபிட் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்கள் அமௌண்ட் ஆட்டோ டெபிட்டடாகவே அதுவே பேட் ஆயிரும். ஸோ இந்த ப்ரொசீஜரை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நீங்களும் வந்து நாச்சு வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. அது மட்டும் இல்லாமல் கேஒய்சி கம்ப்ளீட்டட் ஆனதுமே இந்த அமௌண்ட் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். ஸோ இது வந்து கம்மியான இன்ட்ரெஸ்ட்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்மியான இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை. ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து கேட்டார் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோஸ். ஸோ உங்களுக்கு வந்துட்டு இதில் 26% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்து சார்ஜபிள் வந்து பண்ணுறாங்க. உங்களுக்கு சிபில் ஸ்கோர் கம்மியாக இருக்கும்போது இது வந்து இன்னுமே அதிகமாகிறதுக்கும் நிறையவே சான்சஸ் இருக்குது. உங்களுக்கு விருப்பம் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஜஸ்ட் இது வந்துட்டு என்னென்ன டாக்குமெண்ட் வந்து கேட்குறாங்க, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பிடிக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் லோன் எடுங்க அப்படின்னு இல்லை. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.